Hello friends, welcome to Girinath Agencies channel. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் பீஸ் கிளாசெட்ல சைஃபோனிக் அண்ட் ஆர்டினரி ஃப்ளஷிங் சிஸ்டம் ரெண்டு வெரைட்டிஸ் வரும். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல ரொம்ப கஸ்டமர்ஸ்க்கு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம். செகண்ட் திங், உங்களுக்கு அதில் டெமோ ஒன்று செட் பண்ணியிருக்கோம், அந்த டெமோவும் காட்ட போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளாசெட் இருக்கும், பரிவாரில் இருக்குது மெயினாக. இதில் வந்து சைஃபோனிக் அண்ட் ஆர்டினரி ஃப்ளஷிங் சிஸ்டம் ரெண்டு கேட்டகரி வரும். இதில் ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஃபோனிக் வராது, ஆர்டினரி ஃப்ளஷிங் சிஸ்டம். இது வந்து 4-inch அவுட்லெட் வரும். லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஃபோனிக் மாடல். இந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட் இருக்கு இல்லையா, இது வந்து 4-inch அவுட்லெட் இருக்கும். இங்கே மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 inches டையாக வரும். செகண்ட் திங் வந்து இது வந்து ரிம் கிளாசெட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸாக இருக்கும், தெரியுதா? இந்த ஹோல்ஸில் தண்ணி வரும். இது ரெகுலர் டைப். ஒகேஷனாக இங்கே ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பெரிய ஹோல் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல சின்ன ஹோல் வரும். மெயினாக இங்கே ஃப்ளஷ் ஆகிற இடத்துல பெரிய ஹோலும், பேலன்ஸ் இடத்துல சின்ன ஹோலும் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சைஃபோனிக்கில் வரும். சைஃபோனிக்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸாக வந்து சென்ட்ரல் வந்து பெரிய ஹோல் வரும். இது வந்து ஃபுல்லுமே ஸ்மால் ஹோல்ஸ் வர மாதிரி வந்திருக்கு. சைஃபோனிக்கில் வந்து அடிஷ்னல் இந்த இடத்துல ஒரு ஃப்ளஷிங் வரும், அடிஷ்னல் ஹோல் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃப்ளஷிங் இருக்கும். இது 2.5 inches வரும் ரஃபாக. இது வந்து அந்த அவுட்லெட் வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு ஃப்ளஷிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சைஃபோனிக் ஒரு கான்செப்ட். தேர்டு கேட்டகரி வந்து ரிம் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹோல்ஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த கிளாசெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்காது. மெயினாக பெரிய ஹோல் மட்டும் ஒன்று இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு ஹோல் இருக்கும். ஸோ வாட்டர் வந்து ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா இந்த குரூவில் வந்து ஃப்ளஷ் ஆகும் தவிர ஃபுல்லு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, பெரிய ஹோல்ஸ் மட்டும் இருக்கும். செகண்ட் திங், இதில் அதே மாதிரி டபுள் ஹோல் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஏர் ஜெட்டும்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, அடிஷ்னல் ஃப்ளஷிங் மட்டும்தான் இதில் வரும், சரிங்களா? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் சைஃபோனிக்கும் இந்த ஃப்ளஷ் டவுன் சிஸ்டம். ஃப்ளஷ் டவுன் சிஸ்டம் வந்து ட்ரெடிஷ்னல் மாடல், இதில் வந்து அடிஷ்னல் இந்த ஹோல் இருக்காது, சரிங்களா? இப்போது அந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரென்ஸு ப்ளஸ் ரிம்ஃப்ளியோடது கிளாசெட் மூணும் சேர்ந்து டிஃப்ரென்ஸ் வந்து டெமோ ஒன்று செட் பண்ணியிருக்கோம், உங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டெமோ பார்க்கலாம் வாங்க. இது ரெண்டு, இந்த கிளாசெட் ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து டெமோக்காக வச்சுருக்கோம். இது வந்து ரெகுலர் ஃப்ளஷ் டவுன் சிஸ்டம் வித் ரிம் இருக்கும், 4 inches அவுட்லெட் வரும். இந்த கிளாசெட் வந்து இது ரிம் ஃப்ரீ சைஃபோனிக் மாடல். பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஹோல் வரும். செகண்ட் திங், இங்கே ரிம் இருக்காது, ஓப்பன் டைப் ஃப்ளஷிங்கில் வரும், சரிங்களா? இப்போ ரெண்டோட ஃப்ளஷிங் டிஃப்ரென்ஸும் பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளஷ் டவுன் சிஸ்டத்தோட பார்த்துடலாம். ஃப்ளஷ் டவுன் சிஸ்டம் வந்து ரெகுலர் நம்ம ட்ரெடிஷ்னல் மாடல், இந்தியன் கிளாசெட் இருக்கும், இடபிள்யூசி கிளாசெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளஷிங்கோடது வரும். இந்த கிளாசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவல் ஃப்ளஷ் கொடுத்துருப்பாங்க, எல்லா கிளாசெட்லேயும் வந்துடும். 3 liters 6 liters அந்த மாதிரி, யூரின்க்கு மட்டும்னா 3 liters, கம்மியாக ஹாஃப் ஃப்ளஷ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃப்ளஷ் வேணால் 6 liters அந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதை ஃப்ளோட்டு இங்கே இருக்கு இல்லையா, இதை ஃப்ளோட்டு, இந்த ஃப்ளோட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக வைக்கல அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி பார்த்திங்களா, இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லையா, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறக்குள்ள தண்ணி வந்து இந்த கிளாசுக்குள்ளே வந்துட்டு திருப்பி இங்கே ஃப்ளஷ் ஆகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தப்பு நடக்கும்.
இது பண்ணக்கூடாதுன்னா இந்த ஃப்ளோட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். ப்ளம்பர்ஸ் கரெக்டாக வைக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் சைடு பார்த்துக்கோங்க. இந்த சைடு இந்த ஃப்ளோட்டை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணலனா தண்ணி ஃபுல்லும் போயிட்டே இருக்கும், டேங்கில் இருக்க தண்ணி தேர்ந்துடும். சரிங்களா, இது டுவல் ஃப்ளஷ். இது சைஃபன், 7 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ் வேரிய சைஸ் வரும். உங்கள் கிளாசெட்டுக்கு எது வருதுங்கிறது அந்தந்த கிளாசெட் பொறுத்து மாறும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி கீழே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா தொட்டி தண்ணி ஃபுல்லும் தீர்ந்துடும். இந்த மாதிரி கேஸில் இந்த ஃப்ளோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு கிளாசெட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃப்ளோட்டு. இதில் போகுது பார்த்திங்கன்னா ட்ராப் பை ட்ராப் ட்ராப் பை ட்ராப் ஓவர் த நைட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா காலையில் பார்த்திங்கன்னா பாதி தொட்டி காலியாயிரும். ஸோ இது வந்து இப்போ வந்து சைஃபோனிக் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதே மாதிரி இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் தண்ணி நிற்குதுன்னு. இது வந்து ஃப்ளஷ் டவுன் சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த மவுத்துக்குள்ளே வந்து நிற்கும் தண்ணி ஃப்ளஷ்னு. உங்களுக்கு சைஃபோனிக்கில் வந்து மேலே வரைக்கும் நிற்கும், இது வரைக்கும் இல்லையா. இப்போது சைஃபோனிக்குள்ளே ஃபிட்டிங்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான், இதுவும் டுவல் ஃப்ளஷ் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட், இது ஃப்ளோட்டு, இது கீழே இருக்க இருக்க தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்கும். இது டுவல் ஃப்ளஷ், ஹாஃப் ஃப்ளஷ், இது ஃபுல் ஃப்ளஷ். இங்கே டயக்ராம் போட்டிருப்பாங்க, ஹாஃப் சர்க்கிள் ஒன்று இருக்கும், கிரிசன்ட் மாதிரி இருக்கும், இது ஃபுல் சர்க்கிள் இருக்கும். இது சைஃபோனுக்குள்ளே போகிறக்காக சின்ன ஹோஸ் இருக்கும், இது எடுத்து விட்டுற வேண்டாம், இது இதுக்குள்ளேயே இருக்கணும். சரிங்களா, ஃப்ளஷ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி கீழே போய்ட்டு இதில் தண்ணி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா. இந்த தண்ணி வரும், இது சைஃபன் ஃப்ளஷிங்காக. அது இருந்தால் தான் சைஃபோனிக் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, நம்ம இது வந்து இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி ஃபில் ஆயிடுச்சு, இப்போ ஹாஃப் ஃப்ளஷ் பண்ணுறோம். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் பார்த்திங்களா, சைட்லேருந்து தண்ணி வந்துட்டு உள்ளே ஃப்ளஷ் ஆகிடு, அதுக்கப்புறம் ஃபில் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து மேலே வரைக்கும் ஃபில் ஆகும். இப்போது ஃபுல் ஃப்ளஷ், 6 லிட்டர்ஸ் தெரியுதா. இதுதான் சைஃபன் சிஸ்டம். இங்கே உள்ள 3 லிட்டர்ஸ், அந்த 3 லிட்டர்ஸ் ஃப்ளஷ் பண்ணும்போதும் 6 லிட்டர்ஸ் ஃப்ளஷ் பண்ணும்போதும் இங்கே சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வரும் இதுலேயும் வரும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து வாட்டரோட கலர் ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இப்போ இந்த ஃப்ளஷ் டவுன் சிஸ்டத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது, இது ஃப்ளஷ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இது வந்து ஃப்ளஷ் டவுன் சிஸ்டம், இதில் பாருங்க தண்ணி எப்படி வரும். இல்லையா, இங்கேயும் வந்துட்டு சுற்றியும் வந்து ரெண்டு ஜாயின் ஆகி சென்டரில் போய் ஃப்ளஷ் ஆகும். இந்த சைஃபன் இந்த மாதிரி ஃப்ளஷிங் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா டியூப் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் இன்லெட்டு, தெரியுது இல்லையா, இந்த போல்தின் கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கில் ஒவ்வொரு மாதிரி வரும், இதில் தான் தண்ணி வரும். இந்த ஃப்ளோட் மேலே லெவல் மேலே ரீச் ஆனால் ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த ஹார்பிக் ஃப்ளஷ் மேட்டிக் ப்ளூ கலர் போடலாம். அப்போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் எப்படி தண்ணி வந்து ஃப்ளஷ் ஆகி வருதுங்கிறது. இப்போ நம்ம வந்து ஃப்ளஷ் டவுன் சிஸ்டம் ட்ரெடிஷ்னல் மாடல் இருக்கு இல்லையா, அதை ஃப்ளஷ் பண்ணி பார்க்கலாம் என்ன கலரில் வருதுன்னு. சுற்றி வருது, ரெண்டு பக்கம் வர தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃப்ளஷ் ஆகுது, சென்ட்ரில் வந்து அக்குமுலேட் ஆகிட்டு அப்புறம் ஃப்ளஷ் ஆகுது பார்த்திங்களா. இது வந்து சைஃபோனிக், எப்படி தண்ணி சைடில் சுற்றி வந்து ரொட்டேஷனில் வந்து ஃப்ளஷ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃப்ளஷ் பண்ணுறேன், வருது பார்த்திங்களா, அந்த சின்ன ஹோலில் தண்ணி வரும், அதுதான் உங்களுக்கு சைஃபோனிக் ஃப்ளஷிங். இந்த ஹோல் வந்து 2.5 இன்ச்சஸ் அவுட்லெட் கொடுக்கறதுனால அடிஷ்னல் ஒரு ஹோல் சின்ன ஹோல் இந்த பக்கம் ரைட் சைட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து சைஃபோனிக் ஃப்ளஷிங். இது வந்து 4 இன்ச்சஸில் கொடுத்தோம்னா சைஃபோனிக் ஒர்க் ஆகாது, 2.5 இன்ச்சஸ் ஃப்ளஷிங் இருந்தால் மட்டுமே தான் ஃப்ளஷ் ஆகும், சைஃபோனிக் ஒர்க் ஆகும். அதனால உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் உங்களுக்கு ஃப்ளஷ் டவுன் சிஸ்டத்தில் நல்லா ஃப்ளஷ் ஆகிறது, சைஃபோனிக்கில் நல்லா ஃப்ளஷ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த அவுட்லெட்டோட டிஃப்ரென்ஸுக்காக தான் உங்களுக்கு வந்து ரெண்டு மாடலுக்காக யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஒன்றும்
நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எஸ் டைப் வரும், எஸ் டைப் வந்து அப்புறம் ஃப்ளஷ் ஆகும். ஃப்ளஷ் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுற உள்ளே எப்படி ஃப்ளஷ் ஆகுங்கிறது அது பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். திரும்பி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம் உங்களை. பை.